Hi everyone, welcome to Learn Easy Max. This is Sinju. இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.29. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.34 × 10⁴ கொடுத்துருக்காங்க. இது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்குது. ஸோ இதை நார்மலாக நம்ம டெசிமல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ இங்கே 10⁴ இருக்கு இல்லையா, அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ இங்கே 10⁴ அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டை 4 டிஜிட் இந்த பக்கமாக கொண்டு வந்தால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ 6.34 இருக்கு இல்லையா, கூட சும்மா ஒரு 3 0 போட்டுக்கிறேன். அதாவது எத்தனை 0 தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி நம்ம எழுதாமல் விட்டுடலாம். ஸோ இங்கே 10⁴ இருக்கு இல்லையா, அப்போ இந்த பாயிண்ட்டை 4 டிஜிட் இந்த பக்கமாக தள்ளி கொண்டு வரணும். 1 2 3 4 அப்போ இந்த இடத்துல வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 6 3 4 0 0 இந்த பாயிண்ட் இங்கே வந்துடுச்சு இல்லையா, அப்போ அந்த பாயிண்ட்டை அதிலே போட்டுக்கலாம். 0.0 எழுதிக்கலாம். ஜஸ்ட் இந்த 10⁴ நம்ம போட வேணாம், அதாவது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் வேணாம் அப்படின்னா இந்த 10⁴ போடக்கூடாது. ஸோ அது போடக்கூடாதுன்னா இந்த பாயிண்ட்டை 10⁴ தானே இருக்குது, அப்போ இங்கே 4 டிஜிட் தள்ளி இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டால் போதும். இதை 0.0 அப்படின்னு இருக்கிறனால நம்ம 6 3 4 0 0 மட்டும்தான் எழுதும், 0.0 நம்ம எழுத தேவையில்லை. ஸோ இந்த பார்ட் அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ செகண்ட் பார்ட் பார்ப்போம். ஓகே, இதான் இப்போ செகண்ட் பார்ட்டோட க்வெஸ்சன். இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 2.00367 × 10⁻⁵ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 4னா இந்த பக்கத்துலோடு எடுத்துகிட்டு போவோம், இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா பாயிண்ட்டு இந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2க்கு முன்னாடி கொஞ்சம் ஜீரோஸ் சும்மா ஆட் பண்ணி வைக்கிறேன், எத்தனை ஜீரோஸ் தேவையோ எடுத்துகிட்டு மீதியை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, 2 இவ்வளோத்தையும் அப்படி எழுதுறேன், 2.00367 இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கே மைனஸ் இருக்கிறனால நான் இந்த பக்கமாக கொண்டு வரணும். அண்ட் நம்பர் இஸ் 5 இல்லையா, அப்போ 5 டிஜிட் தள்ளி எடுத்துகிட்டு போகணும். 1 2 3 4 5 அப்போது இந்த இடத்துல வரும். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ எப்படி எழுதலான்னா 0 பாயிண்ட் இந்த இடத்துல வந்துடுச்சு, அடுத்தது 4 0ஸ் இருக்கா, 1 2 3 4 அடுத்தது என்ன இருக்குது, 2 0 0 3 6 7. ஸோ இந்த சம் அவ்வளோதான். ஜஸ்ட் என்னென்னா உங்களுக்கு 10 பவரில் ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ கொடுத்துருக்கிறது, நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகணும்னு. ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ரைட் சைடாக போங்க, மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேருந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 இருக்குன்னா இந்த பக்கமாக 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்கே 5 இருக்குது, ஸோ இதுலேருந்து 5 டிஜிட் தள்ளி இந்த பக்கமாக பாயிண்ட் வச்சுக்கணும். சப்போஸ் டிஜிட்டே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 0 ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை 0 வேணுமோ அத்தனை 0 எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நார்மலாக ஸ்டார்டிங்லேயே 0.0 ஆரம்பிக்க மாட்டோம், முன்னாடி ஒரு 0 போட்டுப்போம். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.